ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து நேரடியா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ட்ரைனிங் கொடுத்து எடுக்கிறதாவும் சொல்றாங்க. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல இது என்ன வேலை, என்ன தகுதி, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற எல்லா தகவலையும் பாத்திரலாம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜாப்ஸ் கைட் தமிழ் சேனல். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதுல இங்க கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாபோட அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து யங் பேங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த அளவுக்கு ஏதோ ஒரு டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்ட்ரீம்ல முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் 50% கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்க ஃபைனல் இயர் கிராஜுவேஷனோ இல்ல போஸ்ட் கிராஜுவேஷனோ படிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமா இந்த ப்ரோக்ராமுக்கு அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கண்டிப்பா டிகிரி கம்பல்சரி, 10th 12th டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். எந்த டிகிரியா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இன்ஜினியரிங் டிகிரியா இருக்கலாம், பட் ஆர்ட்ஸ் டிகிரியா இருக்கலாம், அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு, எந்த கம்யூனிட்டியா இருந்தாலுமே 35 வயசு தான். 35 வயசுக்கு மேல இருந்தா எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது, 35 வயசுக்கு கீழே இருந்தா எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் வேலை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட யங் பேங்கர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யங் பேங்கர்ஸ் ப்ரோக்ராமை பொறுத்தளவுக்கு மணிப்பால் குளோபல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனோட சேர்ந்து கிட்டத்தட்ட 11,000 பேரை வந்து இந்த யங் பேங்கர்ஸை ட்ரெயின் பண்ணி ஆக்சிஸ் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த மாதிரி. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமை பொறுத்தளவுக்கு டோட்டலாக இந்த ப்ரோக்ராம் வந்து 1 இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1 இயர் வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி தான் நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கு போக முடியும். ஸோ ப்ராக்ரஸை பொறுத்தளவுக்கு ஒரு 3 மாதம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஆக்சிஸ் பேங்க்லேயோ இல்லை ஆக்சிஸ் பேங்க் அக்ராஸ் இந்தியாலேயோ இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 4 மாதம் கிளாஸ் ரூம் செஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 4 மாதம் நீங்கள் கிளாஸ் ரூம் அட்டன் பண்ணுவீங்க. அடுத்த 3 மாதம் ஏதோ ஒரு ஆக்சிஸ் பேங்க்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசி 5 மாதம் வந்து உங்களோட ஆக்சிஸ் பேங்க்ல பிரான்ச் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் ஜாப் ட்ரைனிங் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக எல்லாம் சேர்த்திங்கன்னா 12 மாதம் இந்த ட்ரைனிங் இருக்கும். ஸோ ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஆக்சிஸ் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக எடுத்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த 4 மாதம் 1-4 மாதம் கற்றுக்கிற வரைக்கும் உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து 5,000 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் 5th மாதத்துலேருந்தே உங்களுக்கான சிடிசி அவங்க கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் இருக்கும். இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்டிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி 4.42 லட்சம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 ரூபா உங்களுக்கான மந்த்லி சேலரி இருக்கும். அந்த சிடிசியை தான் உங்களுக்கு 5th மாதமே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங்கில் எல்லாரும் பங்கு பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பங்கு பெற முடியாதுங்க. அதே மாதிரி பேமெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதணும்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸாமினேஷனை யார் யார் கிளியர் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் தான் இந்த ட்ரைனிங்கான ப்ராசஸ்க்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் இன்வைட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும்னு சொல்கிறாங்க இதை படிக்கிறதுக்கு. பட் ஆனால் லோன் போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க்லேயே நீங்கள் லோன் போட்டு படிச்சுக்கலாம், முடிஞ்சதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிரந்தரமான வேலை கொடுக்குறாங்க. டெம்பரவரி ஜாப் கிடையாது, ஆக்சிஸ் பேங்க்ல நிரந்தரமான வேலை கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 25 ஜூன் வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இன்னும் ஒரு 10 நாள் தான் டைம் இருக்குது. விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஜாபுக்கு போகணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 லட்ச ரூபாங்கிறது உங்களோட ஒரு 1 வருஷம் சம்பளம் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். 2 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் நல்லா இருக்கலாம். அதனால் விருப்பம் இருக்குது, எனக்கு பே பண்ண எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி கூட மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.